ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதில் சந்திக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காண்டாக்டு, எஸ்எம்எஸ், ஆப்பு இதெல்லாம் பேக்கப் எடுத்து அதை திரும்ப ரீஸ்டோர் பண்ணுறது தான். நம்ம ஃபோன் ஹேங் ஆகி ரீஸ்டோர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலோ அல்லது நியூ ஃபோன் வாங்கினாலோ நமக்கு இந்த பேக்கப் எடுக்கிறது ரொம்ப அவசியம். இதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஆப் இருக்குது, அதில் எப்படி பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேக்கப் எடுக்கிற ஆப் பேர் சூப்பர் பேக்கப். இதுதான் அந்த ஆப்பு. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் இந்த செட்டிங்ஸ் போய் ஸ்டோரேஜை மெமரி கார்டுக்கு மாற்றிக்கோங்க. இது இன்டர்னல் மெமரி, இது எக்ஸ்டர்னல் மெமரி, இதுதான் மெமரி கார்டு. இதில் ஃபஸ்ட்டு மாற்றிக்கோங்க. தென் மெயின் பேஜுக்கு வந்துடுங்க. இதில் இப்போ நீங்கள் அப்ளிகேஷனையோ இந்த எஸ்எம்எஸ்ஸையோ காண்டாக்டையோ கார்லாகையோ எதை பேக்கப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பேக்கப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. இப்போ பேக்கப் ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த பேக்கப் இப்போ மெமரி கார்டில் இருக்கும். நீங்கள் புது ஃபோன் வாங்கினீங்கனாலோ அல்லது உங்கள் பழைய மொபைலை ரீஸ்டோர் பண்ணிங்கனாலோ ரீஸ்டோர்லாம் பண்ணி முடிச்சுட்டு மெமரி கார்டை போட்டு அதிலிருந்து இன்டர்னல் மெமரிக்கு மாற்றிக்கோங்க நம்ம பேக்கப் எடுத்தது எல்லாம். அதுக்கப்புறம் திரும்ப இந்த சூப்பர் பேக்கப் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம எதை ரீஸ்டோர் பண்ணணுமோ, இப்போ எஸ்எம்எஸ் பேக்கப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை ரீஸ்டோர் பண்ணணுன்னா எஸ்எம்எஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரீஸ்டோருங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ஓகே கேட்குது, ஓகே கேட்டிங்க, ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபோனில் சேவ் ஆகணுமா இல்லை உங்கள் இமெயிலில் சேவ் ஆகணுமான்னு கேட்போம். எதில் சேவ் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா திரும்பவும் நம்மளுக்கு பழைய பேக்கப் எல்லாமே அப்படியே ரீஸ்டோர் ஆகிடும். இது மற்ற அப்ளிகேஷனுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.